நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் நேராக போயிட்டுன்னு சொல்லும்போது கேட்கும்போது நல்லா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லியிருக்கார், இது நாடாளுமன்றத்திலே நீங்கள் பேச வேண்டும். ஏன்னா 38 உறுப்பினர்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசுனா நீங்கள் நேரடியாக பணம் வந்து சேர்ந்துடும். ஆகவே இது மத்திய அரசுடைய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே மத்திய அரசு சில வழிமுறைகளை பின்பற்றி இந்த பயனாளிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கே பேங்க்கு போகுது. ஆகவே நீங்கள் பேங்க் நேரடியாக போக வேண்டாம், மக்களுக்கு நேராக போகணும்னா மத்திய அரசுகிட்ட வலியுறுத்தி சொல்லுங்கள். அந்த அமைச்சர் உத்தரவு போட்டு அந்த பணத்தை அனுப்பி வைக்கின்ற பொழுது மாநில அரசு அது உரிய முறையிலே நீங்கள் கேட்குற மாதிரி அந்த நேரடியாக கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பலமுறை பேசியிருக்கார்கள் என்பதை மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் இருக்கும்போது இப்படி தான் பேசுனீங்க. கிட்டத்தட்ட 37 பேர் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அதுதான் மக்கள் கேட்குறாங்க. அண்ணன் சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தான் நாங்கள் கேட்குறோம். 38 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இங்கே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்கின்றார். பாதிக்கப்படுகின்றதை உரிய முறையில் எடுத்து சொல்லி அதுக்கு வாதாடி பெற்றுத்தருவது உங்களுடைய கடமை. அதைத்தான் நான் குறிப்பிடும். எத்தனை முறை பேசுகிறானு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பத்திரிகையும் நாங்கள் பார்க்கல. தெரிஞ்சுதான் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். கொலை விளக்க குறிப்பு பக்கம் என் 141 2019-20 குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் ஆகியவற்றை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள 1,250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை குடிமராமத்து பணிகளுக்கு இந்த அரசு எந்தவித நிதியும் ஒதுக்கீடு செய்யவில்லை. உச்ச நீதிமன்றம் வழிகாட்டின்படியிலே 27 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் கூட டிசம்பர் 27, 29 தேர்தல் நடைபெற்றது. அதிலே ஜனவரி 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இன்றைக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கெல்லாம் நீங்கள் போதுமான நிதிகளை வழங்க வேண்டும். இந்த பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், தேர்தல் நடப்பதற்கு முன்பாக நேரடி தேர்தல்ங்கிறார். 10 நாள் கழித்து மந்திரி சபை கூட்டி மறைமுக தேர்தல்னு சொல்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்றைய தினம் அப்படித்தான் இருந்தது, அப்படித்தான் சொல்ல முடியும். அது மாற்றிய பிறகுதான் அதை சொல்ல முடியும். ஒழிய அன்றைய நிலையிலே தேர்தல் எப்படி இருக்குமோ அதைத்தான் நான் பயந்துட்டுலாம் ஒன்றும் செய்யல. இன்னொன்று சொன்னாங்க, நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றேன்னு. ஏன் இடைத்தேர்தல் நீங்கள் தோத்தீங்க? விக்கிரவாண்டிலையும் நாங்குநேரிலையும் எவ்வளோ வாக்கு உங்கள்கிட்ட இருந்த தொகுதி உண்மை நிலை புரிஞ்சுட்டு. ஆகவேதான் உங்களிடத்திலிருந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உங்களிடத்திலிருந்து அதை மக்கள் எங்களிடத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். நாங்குநேரிலையும் காங்கிரஸ் இடத்துலேருந்து எங்கிட்ட வழங்கியிருக்கிறாங்க ஒழிய மக்களிடத்தில் எங்களுடைய செல்வாக்கு எப்பொழுதும் சரியவில்லை. நீங்கள் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியாத கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்த காரணத்தினால்தான் அந்த ஓட்டுக்கு அந்த வாக்குகளை பெற்றீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2021 தெரிவிப்பதை இப்பொழுது எதுக்கு தெரிவித்தீர்கள்? இடைத்தேர்தலில் நீங்கள் எதுக்கு இதை தெரிவிச்சிங்க? அது மட்டும் இல்லை, உங்களால் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு எப்படி கவர்ச்சிகரமான திட்டத்தை மக்களை ஏமாத்துறதுதான் அறிவிச்சிருக்கிறீங்க. ஆகவே இது 2021 ஒரு பொது தேர்தல், 2019 ஒரு பொது தேர்தல். அப்பொழுது நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம், அதில் ஒரு நாய் இருக்குது, வெற்றி பெற்று வந்தப்பறம் அது நிறைவேற்றலான்னு. ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நாங்கள் எந்த அறிவிப்பும் கொடுக்கல. தலைவர் பேசுகின்ற பொழுது எங்கள் தரப்பிலிருந்து எந்தவித பேச்சும் எழவில்லை. எந்த ஒரு உறுப்பினரும் அவர் பேசுகின்ற போது இடமறிக்கவில்லை, அவர் சொல்வதை கேட்கின்றோம். ஆகவே அவர் பேசிவிட்டார், அதற்கு பிறகு நான் பேசுகின்றேன். அவருடைய கருத்தை அவர் தெரிவித்தார், அந்த தரப்பிலிருந்து என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். அதற்குள் இடையில் இதற்கு தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஆசி நினைத்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு விலாசம் கொடுத்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தான் தலைமைக்கு கட்டுப்பட்டு இரவு பகல் பாராமல் உழைத்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளு உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார். ஆகவே அப்படி கொடுக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் எங்கே அமர்ந்திருப்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆகவே எண்ணி பார்த்து பேச வேண்டும். அவ்வளவு உறுப்பினர் இருக்கின்றீர்கள், நாங்கள் யாரையும் தவறாக சொல்லவில்லை. ஆகவே அவருடைய கருத்தை சொல்லுவதற்கு இதுதான் இடம், அது யாரும் மறுக்கப்படவில்லை. ஆகவே கருத்தை சொல்கின்ற பொழுது அமைதியாக கேட்க வேண்டும். இங்கே எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் சொல்கின்ற கருத்தை நாங்கள் அமைதியாக கேட்கின்றோம், அதுக்கு உண்டான பதிலை தருகிறோம். அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அமைதியாக இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் தான் எழுந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். அவர் கட்டுப்படுத்தினாலும் நீங்கள் கட்டுப்படுத்த மறுக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார்கள், 2021 சொல்ல வேண்டியதை முன்பே சொன்னீர்கள், அதைத்தான் நான் தெளிவாக தெளிவுபடுத்தினேன்.
நாடாளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவோம் என்று அங்கே எடுத்துரைக்கிறது. ஆகவே நாடாளுமன்றத்திலே மத்திய அரசிலிருந்து நிதியை பெற்று மாநில அரசுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரும் என்று சொன்னால் தவறில்லை. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலின் போது உங்களுடைய அறிவிப்பை தான் நான் சொல்கிறேன், நான் புதுசாக ஒன்றும் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்ததுன்னு சொன்னேன். என்னென்ன திட்டம்னா, நான் ஏற்கனவே சொன்ன போல் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களே வாங்கப்பட்ட கடன் முழுவதும் தள்ளுபடி, அதே போல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பூரா தள்ளுபடி, அது கூட சொல்லலாம். மத்தியில் அரசுக்கு வந்த பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் தள்ளுபடி சொல்லலாம். ஆனால் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற கடனை எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? மாநில அரசாங்கத்தான் தள்ளுபடி செய்ய முடியும். அதே போல் யார் 5 சவரனுக்கு குறைவாக அடமானம் வைத்திருக்கிற அனைவருக்கும் தள்ளுபடி. எங்கே பணம் இருக்குது, எவ்வளோ நிதி இருக்குது, எப்படி உங்களுக்கு தெரியும்? அதையும் நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் வங்கியில் வாங்கின கடனை கூட தள்ளுபடின்னு சொன்னீங்க பிரச்சாரத்தின் போது. ஆக இப்படி எல்லாம் கவர்ச்சிகரமான திட்டத்தை மக்களிடத்தை எடுத்து சொன்ன விளைவு, மக்கள் இதை நம்பி உங்களுக்கு வாக்களித்தாங்களே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மை நிலை மக்களுக்கு தெரிந்த காரணத்திலே தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேல் 2 தேர்தலிலும் அதிகமான வெற்றிகளை பெற்றோம். அது ரெண்டுமே திராவிட முன்னேற்றம் ஒன்று இருந்தது, காங்கிரஸ் ஒன்று இருந்தது. அதே வேளையில் வேலூர் நாடாளுமன்ற தேர்ந்தது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஏற்கனவே வாங்கின வாக்குகள் விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்புன்னு சொன்னீங்க. லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்புன்னு சொன்னீங்க. வெறும் 8000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிங்க. 0.6% தான், 0.6% வெற்றி பெற்றீங்க. அப்பொழுது கூட நாடாளுமன்றத்தில் 6 தொகுதி இருந்தது. அந்த 6 தொகுதியில் 3 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குது. 3 தொகுதி உங்களுது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, குடியாத்ததில் உங்களுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களுடைய வேட்பாளர் 28000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். அண்மையில் நடைபெற்ற அந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெட்டலை 12000 வாக்கு கூடுதலாக பெற்றிருக்குது. அணைக்கட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2016 அதிக ஓட்டுகளை பெற்று உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். அண்மையில் நடைபெற்ற வேலூர் நாடாளுமன்றத்தில் குறைந்த வாக்கு 9500 வாக்கு குறைவாக பெற்றுக்கிறீங்க. ஆக மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு கூடி இருக்குத ஒழிய குறையில. மாநில அரசாங்கம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை நாடாளுமன்ற தேர்தலும் போது சொன்னது காரணத்தினால்தான் அதை ஏமா மக்கள் நம்பி ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து இவ்வளவு வெற்றியை கொடுத்துருக்காங்க ஒழிய கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ குறைவான வாக்கு வாங்க முடியும்? ஆகவே உங்களுடைய கருத்து சொல்கிறீங்க, எங்களுடைய கருத்து சொல்கிறோம். மக்கள் வெளியில் இருந்து யாரை 2021 கொண்டு வரும் என்பது மக்கள் முடிவு செய்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். மாண்பு உறுப்பினர் கே எஸ் தென்னரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர். ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அந்த திட்டத்திற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்த பிறகு இந்த திட்டத்தை அறிவித்தால் சரியாக இருந்திருக்கும். உங்களுடைய ஆட்சி காலத்திலே பாலம் கட்டப்படும் என்ற அறிவிப்பை தந்து விட்டீர்கள், அதற்குண்டான நிலத்தை கையகப்படுத்த மறந்து விட்டீர்கள். அதனால தான் இவ்வளோ காலம் தாழ்ந்து போய்விட்டது. பீளமேடு ரயில்வே நிலையம் அருகில் கடவையின் 6 மாற்றாக ₹30.5 கோடி மதிப்பீடு ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியில் மேல்தளம் அமைக்கும் பணி ரயில்வே துறை மூலம் நடைபெற்று வருகின்ற நிலையில் அணுசாலை அமைக்கும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி விரைவில் கோரப்பட உள்ளது. ஆகவே அந்த நிலத்தினுடைய உரிமையாளர், பாலம் அமைக்கப்படக்கூடிய பகுதி அணுசாலை பகுதியில் இருக்கிற நில உரிமையாளர் நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார். நீதிமன்றம் சென்றதற்கு காரணம் தான் இவ்வளோ காலதாமம் ஏற்பட்டது. நீதிமன்றத்திலே இன்றைக்கு தீர்ப்பு பெற்றுக்கின்றோம். விரைவாக அரசு நடவடிக்கை எடுத்து அணுசாலை அமைத்து நீங்கள் சொல்கின்ற அந்த குறை போக்கப்படும். உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட குறையினால் தான் காலதாமம் ஏற்பட்டதை ஒழிய எங்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லை. எகை நில உரிமையாளர் நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்தினாலே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு தான் நாம் அது அந்த பணியை எடுக்க முடியும். அதனால தான் இவ்வளோ காலதாமம் ஏற்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லை, நிலத்தினுடைய உரிமையாளர் அதிகமான விலை கேட்ட காரணத்தினாலும் நம்ம கொடுக்க இயலவில்லை. அதெல்லாம் இந்த குறைபாடுகளே. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் இப்பொழுது நான் சொன்னதை போல் ஒரு பாலப்பணி அல்லது ஒரு சாலை பணியை மேற்கொள்கின்ற பொழுது முதற்கட்ட பணி, அது நிலம் எடுக்கின்ற பணி, அந்த பணியை நாம் செய்துவிட்ட பிறகு அந்த பணியை ஆரம்பித்தால் இந்த பிரச்சனை வராது. ஆகவே அதைத்தான் நாங்கள் இப்பொழுது கடைபிடித்துக் கொண்டு தங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொண்டேன். இது உங்களுடைய ஆட்சியில் ஏற்பட்ட குறைபாடு என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன். இது எதனால் நின்னது? நீங்கள் சொல்கிற பாலம் எதனால் நின்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். நிலத்தை கையப்படுத்தாத காரணத்தினால தான் நின்றுது. நிலத்தை கையப்படுத்திட்டு இந்த பால குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற்று முடிஞ்சிருக்கோம். நீங்களே சொல்கிறீங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற வழக்கு முடியாத காரணத்தில் நீதிமன்ற தீர்ப்பு கிடைச்ச பிறகு தான் இந்த அணுகுசாலையை அமைக்கிறோம்.
அதனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறான இன்னும் சொன்ன போல இங்கே சென்னையில் கூட போரூர் பாலம் அவசர அவசரமாக நீங்கள் ஒரு 10% முடிஞ்சுது, அதுக்குண்டான நிலத்தை எடுக்கவே இல்லை, அடிக்கல் நாட்டி டெண்டர் விட்டு விட்டுட்டு போயிட்டீங்க, 10% பணி தான் முடிஞ்சுது. அங்கே இருக்க நில உரிமையாளர்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, 3 காலம் ஆச்சு சென்னையில். இப்படி பல பாலங்கள் நிலப்பிரச்சினை காரணமாக தான் தடைபடுகிறது. அதற்கு தான் சொல்கிறேன், எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீ முதற்கட்ட பணி நிலத்தை கையகப்படுத்திய பிறகு இந்த பணியை துவக்கினா இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இடமளிக்கலை தான் தெரிவிச்சுக்கிறேன். கால்டி பாலத்துக்கு அந்த குழு அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை. எங்களது அந்த மாநகர் மாவட்டத்துக்கு தான் அந்த தொகுதி, செங்கலூர் தொகுதி வருது. எங்களது வடக்கு தொகுதி சட்டமன்ற அருண்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வழக்கு போட்டவங்கள்லாம் கிட்டத்தட்ட 10 முதலமைச்சர் அழைத்து போய் அதே போல் என்னிடம் அழைத்து வந்து இதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கார் என்பது மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதுக்காக பல முறை பேசியிருக்காரு. அந்த குழு மாதிரி அமைத்து தான் அந்த நடவடிக்கை நம்முடைய வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எடுத்திருக்காரு. கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா விமான நிலைய விரிவாக்கம் என்பது அந்த பணிகளும் அப்படி தான். 2010 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கோவை மாநகரத்தில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் விமான போக்குவரத்து வேண்டும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய தொழில் முனைவோர் பலரும் பல வேண்டுகோள்களை விடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு கோவையில் விமான நிலைய விரிவாக்கம் என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரத்தில் மாண்பு பேரவைத்தலைவர்களே, விமானம் விரிவாக்கத்திற்கு அதுக்கு நிலம் தேவை. அதே தனியார் இடத்துலேருந்து நிலத்தை கையகப்படுத்த வேணும். இதில் பல பிரச்சனை இருக்கின்றது. பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மாண்புகு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தி இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தை நடத்தியின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவு ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நான் இழப்பீட்டு தொகையும் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாற்று இடம் கொடுப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு இப்போது அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பணி வேகமாக விரைவாக நிலை எடுக்கும்படி இருக்க வேண்பதற்காகத்தான் முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர்களும் இப்பொழுது இருக்கின்ற நம்ம தலைமைச் செயலாளர் நிதியமைச்சராக இருந்தார். அவரே நேரடியாக அங்கே சென்று அங்கே சம்மந்தப்பட்டவர்களும் அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து இப்பொழுது இந்த நிலம் எடுக்கின்ற பணி படிப்படியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக்கின்றேன். சில நேரத்தில் உலக வங்கி திட்டத்தில் நாம் பெற வேணும். ஒரு 85% நிலத்தை எடுத்த பிறகு நம்ம பணி துவக்கினா நிறைவேறும். இப்போ கூட மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், நம்முடைய அவனாசி ரோட்டில் 10.5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்மட்ட பாலம் கட்டிருக்கிறோம். ஒரு 85% நிலத்தை ஆரம்பித்து செய்வதற்காக நடவடிக்கை, இன்னொரு 15% இருக்குது. அப்போ ஒப்பந்தம் நம்ம கோரப்பட்டால் அந்த 15% ஒரு 3 அந்த பாலப்பணி நடைபெற்று கொண்டிருக்கும்போது நிலத்தை எடுத்துடலாம். ஆனால் 100% நிலமே எடுக்காமல் அந்த பணியை தூக்கினா தான் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுது. ஆகவே இன்றைக்கி ஏர்போர்ட்டு இன்றைக்கி சொன்னார், அது முக்கியமானது. பல முறை என்னையும் அந்த பகுதியில் இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் சந்தித்து பேசினாங்க. தொழில் உலகம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. விமான நிலையம் விரிவாக்க வேணும்னு சொன்னாங்க. அதுக்குண்டான நிதியை நாங்கள் ஒதுக்கி தான் வச்சுருக்கிறோம். படிப்படியாகத்தான் அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்போ நிலத்துடைய விலை மதிப்பு அதிகமாகி போச்சு. கோயம்புத்தூர் நகரத்தில் நிலத்துடைய மதிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். யாருமே நிலத்தை வந்து முன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி பிறகு தான் அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால தான் இப்படிப்பட்ட நிலைமை. இன்னும் பல ரோடு பல சாலைகள் இருக்குது. பிரமாதமான சாலைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. நிலப்பிரச்சின் காரணமாக அதெல்லாம் தடைபட்டு போயிருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க முடியும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்த கொரோனா வைரஸ் பற்றி ஏற்கனவே ஒரு ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக்கூட்டத்திலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அறிவித்தோம். இன்றைக்கு மாலை இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சி முடிந்தவுடனே மீண்டும் உயர் அதிகாரிகளோடு மூத்த அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து எந்தெந்த வகையிலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இந்த கொரோனா வைரஸ் எப்படியெல்லாம் கட்டுப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையெல்லாம் முடிவு செய்து நல்ல முடிவை தங்கள் எதிர்பார்த்த முடிவை அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன்.